ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் மில்லட் தேங்குழல் தட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லட்சுமி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்கும் இந்த தட்டை தேங்குழல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த தடவை தேங்குழலும் தட்டையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பால் மில்லட் ஃப்ளார் கம்பு மாவுலையும் அரிசி மாவுலையும் ரெண்டுமா மிக்சடாக பண்ண போகிறேன். மில்லட் தேங்குழலுக்கு முதல்ல மிக்சிங் பவுலில் கம்பு மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு ஒரு கப்பு, பொட்டுக்கடலைப்பொடி ஒரு டீஸ்பூன். பொட்டுக்கடலையே ராவாகவே நம்ம அரைச்சிக்கலாம். உளுத்தம்பொடி ஒரு டீஸ்பூன். உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்துட்டும் நம்ம அரைச்சிக்கணும் மிக்சியில். உப்பு தேவையான அளவு, வறுத்த எள்ளு ஒரு டீஸ்பூன், சின்ன நெல்லிக்காய் சைஸ் பட்டர். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம், மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. இந்த மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவுமே டைட்டாக பிசையக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிசையக்கூடாது. மீடியம் கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ தேங்குழல் புழியறதுக்கு நமக்கு மாவு ஜோராக ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதை புழிஞ்சிக்கலாம். நான் தேங்குழல் அச்சில் ஆட் பண்ணிக்கிறேன் மாவை கொஞ்சம் எடுத்து. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்செடுத்தோம். இப்போ நம்ம புழிஞ்சிக்கலாம். நம்ம புழியும் போது மீடியம் ஹீட்டில் தான் நம்ம வச்சுட்டு புழியணும். நம்ம புழிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை ஹை பண்ணிக்கலாம். நம்ம மில்லட் மாவு ஆட் பண்ணிக்கிறதுனால இந்த தேங்குழல் ரொம்பவே ஹெல்த்தியானது. நம்ம அரிசி மாவில் பண்ணுற மாதிரியே இருக்கும் இந்த மில்லட் தேங்குழல். நம்ம கிறிஸ்பினஸ் கொசம் தான் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம். தேங்குழல் வெந்தெடுத்தோ இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். தேங்குழலில் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வர வரலையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபைனலாக கம்பு மில்லட் தேங்குழல் சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த நீங்களும் முகத்தில் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. நல்லா கிறிஸ்பியாக ஜோராக வந்திருக்கு தேங்குழல். மில்லட் தட்டைக்கு முதல்ல மிக்சிங் பவுலில் கம்பு மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு ஒரு கப்பு, பொட்டுக்கடலைப்பொடி ரெண்டு டீஸ்பூன், வறுத்த எள்ளு ஒரு டீஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், பெருங்காயப்பொடி அரை டீஸ்பூன், பயத்தம்பருப்பு மூணு டீஸ்பூன், கடலப்பருப்பு மூணு டீஸ்பூன். ஹாஃப் அன் அவர் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெல்லிக்காய் சைஸ் பட்டர். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பயத்தம்பருப்பு கடலப்பருப்புலாம் ஆட் பண்ணுறது நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் தட்டைக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தட்டைக்கு மாவு சூப்பராக பிசைஞ்சாச்சு, நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம இதை தட்டிக்கலாம். நான் இன்னைக்கு ஆயில் ஷீட் எடுத்திருக்கேன் இதை தட்டுறதுக்கு. நம்ம பட்டர் ஷீட் கூட எடுத்துக்கலாம். நம்ம ஆயில் ஷீட் எடுக்கிறதுனால நமக்கு எடுத்து போடுறச்சே நமக்கு சௌரியமாக இருக்கும். ஆயிலில் எடுத்து போடுறச்சே தட்டை எல்லாமே தட்டி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தட்டை ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வர வரலையும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தட்டை வெந்தெடுத்தோ இப்போ இதை ஆயிலேருந்து எடுத்துக்கலாம். சூப்பராக ஜோராக வந்திருக்கு மில்லட் தட்டை. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் உங்கள் அதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் மில்லட் காம்போ ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லட்சுமி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.